லாஸ்ட்டு இதில் ஐம்பத்தி ரெண்டு செக்ஷன் வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம் ஐம்பத்தி மூணில் கொஞ்சமாக பார்த்தோம் இப்போது ஐம்பத்தி மூணு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடியது மூணு விதமான மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மூணு செக்ஷனில் சொல்லுவாங்க ஐம்பத்தி மூணு வந்து இவனாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொண்டு போனால் எனக்கு புலன் விசாரணைக்கு சில சாட்சியங்கள் கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்சம் எவிடன்ஸ் கிடைக்க போதும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்படிங்கிற சூழ்நிலையில் அவரை ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு கொண்டு போகலாம் இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மற்றதுக்கு இது வித்தியாசமாக இருக்கும் a person is arrested on charge of committing an offence of such nature and alleged to have been committed under such circumstances இப்படி ஒரு வகையான ஒரு குற்றம் செய்திருக்காரு

இந்த குற்றம் இவர் செய்தாரா இல்லையா என்பது பார்ப்பதற்காக இப்படி ஒரு எக்ஸாமினேஷன் இருந்தால் செய்யலாம் இட் ஷால் பி லாஃபுல் ஃபார் ஏ ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர் ஆக்டிங் அட் த ரிக்வஸ்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் எ சப் இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் ரேங்குக்கு குறைவில்லாத ஒருத்தர் கேட்டால் ஒரு ரெஜிஸ்டர்டு மெடி மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அவரை சோதனை செய்யலாம் மருத்துவ சோதனை reasonably necessary in order to அசைட் the facts which may afford such evidence. அவங்களுக்கு தேவையான எவிடன்ஸுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தேவையான மருத்துவ சோதனையை செய்யலாம் இதை செய்தது மெடிக்கல் ப்ராக்டிஷனர் செய்யணும்னு கேட்குது இன்ஸ்பெக்டரு எல்லா கேஸுக்கும் கேட்க வேண்டாம் இதை செய்தால் எனக்கு சில எவிடன்ஸ் கிடைக்கும்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலைகளில் அங்கே மட்டும் கேட்டால் போதும் அப்படிங்க இது இதுதான் செக்ஷன் ஐம்பத்தி மூணில் சொல்லியிருக்கக்கூடியது ஐம்பத்தி மூணில் சொல்லியிருக்கிறது பர்பஸ் என்ன பர்பஸ் எவிடன்ஸ் எடுக்கணும் அந்த இன்ஸ்பெக்டருக்கு எவிடன்ஸ் எடுக்கிறதுக்கு இவனை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொண்டு போனால் நல்லது அப்படின்னு நினைக்காங்க அதுக்காக செய்யக்கூடியதான் செக்ஷன் ஐம்பத்தி மூணு

யாரு நாட் பிலோ த ரேங் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் யார்கிட்ட கொண்டு போகணும் ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் பிராக்டிஷனர்கிட்ட கொண்டு போகணும் ரீசனபிளி நெசசரி அவன் ஊசி ஊற்ற மாட்டான் ப்ளட் டெஸ்ட்டு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொன்னால் பிடிச்சி வச்சு வாங்கிக்கிடலாம் ரீசனபிளி நெசசரி அப்படின்னு இந்த எக்ஸாமினேஷன் இந்த இதில் ஒரு எக்ஸ்பிளேஷனை கொடுக்காங்க ஐம்பத்தி மூணுலேயே ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஏ ஐம்பத்தி நாலு ஏல எக்ஸாமினேஷனில் எதெல்லாம் சேரும்னு இன்க்ளூடிங் டிஎன்ஏ சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்க்ளூடிங் டிஎன்ஏ அப்படின்னு நேற்று இதை பற்றி பேசும்போது ஒரு டிஸ்கஷன் வந்துருந்தது நமக்கு டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க அது என்ன எப்படிங்கிறத சொன்னோம் டிஎன்ஏன்னு அதை வச்சு இவனுக்கு இவனுக்கும் உறவு இருக்கிறதான்னு பார்க்கறதுக்காக அதுதான் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க இதை ஏன் நம்ம செக்ஷன் நூற்றி பன்னெண்டில் எவிடன்ஸ் ஆக்டில் கணவனும் மனைவியுமாக வாழும்போது பிறக்கின்ற குழந்தை அவர்களுடைய குழந்தை அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன் இருக்குது எவிடன்ஸ் ஆக்டில் நூற்றி பன்னெண்டில் என்ன சொல்லுவாங்க ரெண்டு பேர் கணவன் மனைவியாக இருக்கும்போது அந்த இரநூத்தி ஐம்பது நாளைக்குள்ளே இவங்க இருக்கையில் இல்லாட்ட டைவர்ஸ் ஆகி இரநூத்தி ஐம்பதுக்கு நாளைக்கு முன்னால் டைவோர்ஸ் ஆகிட்டு வேறு கல்யாணம் முடியாமல் இரநூத்தி ஐம்பது நாளைக்குள்ளே ஒரு குழந்த பிறந்த இதுதான் அப்பா இதுதான் மகன் அப்படின்னு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அப்படின்னு வச்சுருக்காங்க ஒரே ஒரு விஷயம் அங்கே காட்டக்கூடியது என்ன காட்டலான்னா நானும் அவரும் சேர்ந்திருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்ததுன்னு காட்டினா வேணால் தப்பிக்கலாம் அப்படின்னு அங்கே ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க எவிடன்ஸ் ஆக்ட்டில் அந்த பீரியடில் இவர்கள் இருவரும் ஒரே கணவன் மனைவி எங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த பீரியடில் பிறந்த குழந்தை ஏற்கி இவன் தயப்பா அப்படின்னு இருக்குது அங்கே டிஎன்ஏ டெஸ்ட்டு கொண்டு வந்து ஏன் கொண்டு விடுறதுக்கு விட மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லுவான் ரெண்டு 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 பர்பஸ் வேறு நீங்கள் கிரிமினல் கேஸில் நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் இது ரெண்டு கிரிமினல் வந்து க்ரைம் இஸ் அகேன்ஸ்ட் த சொசைட்டி சொசைட்டிக்கு எதிராக இருக்கிறதுனால எப்படியாவது குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிக்க வேண்டியது நீதியினுடைய கடமை அதுக்காக இங்கே டிஎன்ஏ டெஸ்ட்டு அலோவ் பண்ணுவான் நீ பண்ணிக்கோ அப்படியாவது கண்டுபிடிச்சி உன் குற்றவாளியாக இல்லைன்னு கண்டுபிடிக்கணுமா இல்லையா அதுக்காக அலோவ் பண்ணுவாங்க இங்கே டிஎன்ஏ டெஸ்ட்டு ஏற்றுக்கிட்டுதாங்க எதை ஏற்றுக்கிடலான்னு பார்த்தோம் இந்த உண்மை அறியும் சோதனை இப்படி மனசு சார்ந்த விஷயங்களை எடுக்கக்கூடாது அதை ஏன் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லியிருக்காங்க தானே தனக்கு எதிராக சொல்ல முடியாது நீயே உனக்கு எதிரான சாட்சி இல்லை உன் கையில் கத்தியை கொடுத்து ஒன்னே குத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லி கான்ஸ்டியூஷனில் ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்துருக்காங்க அதை நம்ம இந்த டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டையும் வச்சோம்னா அவனுடைய மனதை மயக்கி அவனிடமிருந்து அவன் சுய நினைவு இல்லாத போது அவனிடமிருந்து நாம் விஷயங்களை வாங்குதோம் அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக போகுது அதனால் அது அந்த மாதிரியான வகையான சோதனைகளுக்கு அனுமதி இல்லை ஒன்லி டிஎன்ஏ கிரிமினலில் சிவிலில் ஒத்துக்கிடுது இல்லை ஏன்னு சொன்னால் அந்த செக்ஷன் நூற்றி பன்னெண்டு வச்சுருக்கதே இவனும் அவனும் கணவனும் மனைவியாக வாழும்போது பிறந்த குழந்தைக்கு இவர் தான் தந்தை அப்படின்னு அதாவது அப்பா யாருன்னா அம்மா யாரை கையை காட்டுறாங்களோ அவங்க தான் அப்பா இவர் ஒப்பா அவன் அப்பான்னு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னால் தான் அப்பா அதைத்தான் அந்த பேசிக் பிரின்சிபிள் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவி அப்போ இவர் தான் அப்பவா அங்கே டிஎன்ஏ டெஸ்ட்டு வேணும் அப்படின்னு கேட்காங்க அப்படின்னு சொன்னால் எதுக்காக சொல்லலாம் அதுக்காக தான் எதுக்காக முக்கியமாக அதுக்கு அதுக்கு முந்தின செக்ஷன்லாம் மே ப்ரிசியும் ஷேல் ப்ரீசியும்னு கொடுத்தது நூற்றி பன்னெண்டில் மட்டும் வரும்போது ஷேல் பி கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இதுக்கு மேலே நீ ஒன்றுமே கொண்டு வர முடியாது ஒரே ஒரு எவிடன்ஸ் மட்டும்தான் கொண்டு வர முடியும் என்னது நானும் அவளும் சேர்ந்து இருப்பதுக்கு வாய்ப்பில்லாமல் இருந்தது நான் இங்கேயும் நான் அவர் இந்தியாவிலையும் நான் துபாயிலையும் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதனால் சேர்ப்பது இந்த ரெண்டு வருஷம் ஆச்சு நான் வீட்டுக்கு வந்து இங்கே ஒரு வயசு பிள்ளையை கையில் வச்சுருக்கால எப்படி நான் ஏற்றுக்கிட முடியும் அப்படின்னு கேட்கலாம் அது மட்டும் நாட் அக்சஸிபிள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றதுக்கு கணவன் மனைவாக இணைந்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்ததுன்னு மட்டும்தான் காட்ட முடியும் அங்கே டிஎன்ஏ டெஸ்ட்டு அனுமதிக்கிறது ஏன்னு சொன்னால் இந்த செக்ஷனோட ஆப்ஜெக்டே இது இல்லாமல் இருந்தால் நிறைய பேர் என்ன செய்வான் வேறு ப்ரூஃபுகளை கொண்டு வந்து மனைவி மோசமானவன் நடத்த கேட்டவனு காட்டுவான் அவன் குழந்த பலருக்கு பிறந்த குழந்த அப்படின்னு காட்டிடுவாங்க அப்படி ஒரு சமூகத்தில் ஒரு சூழ்நிலை வர வேண்டாங்கிறதுக்காக தான் அதை வச்சுருக்காங்க ஆனால் ரொம்ப மோசமான சூழ்நிலைகளில் தேவைப்பட்டால் கொடுக்கலாம் அப்படிங்கவும் ஒரு வாய்ப்புகள் கோர்ட்டுகளுக்கு இருக்குது நான் ஒரு கேஸில் நேற்று அனுப்பியிருந்தேன் அந்த கேஸில் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா கணவன் வந்து இது என்னுடைய குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தான் குழந்தை இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லை அதெல்லாம் இவன் குழந்தை தான் இன்னும் ஓங்கி அடிக்காங்க அந்த அம்மாவும் பிள்ளையும் அப்போ நீங்கள் எனக்கு இவ்வளோ நாள் மெயின்டெனன்ஸ் பாக்கியிருக்கு தரல அப்படின்னு அப்போ மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தேன் பெண்டிங் என்னெல்லாம் கொடுத்துட்றோம் ஏன்னா அவங்களுக்கு டெஸ்ட்டுக்கு சம்மதிக்கணுங்காங்க டெஸ்ட்டுக்கு சம்மதிச்சாங்க டெஸ்ட்டுக்கு சம்மதிச்சாங்கன்னா ஒரு இடத்துல டெஸ்ட் எடுக்காங்க அந்த இடத்துல இவன் அப்பாவும் இவன் மகனும் இல்லைன்னு வந்துட்டு அதுக்கு பின்னால் திரும்ப வந்து கண்டஸ்ட் பண்ணுவாங்க அது செய்தது தப்பு அப்படின்னு அதுக்கு பிறகு ஹைதராபாத்தில் ஒரு யூனிட்டுக்கு அனுப்புதாங்க அங்கேயும் தப்புன்னு வந்துட்டு அதுவும் தப்புன்னு வந்த பிறகு திரும்ப வந்து கேஸ் வரும்போது ரெண்டு இடத்துல ரிப்போர்ட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டு தப்பாக வருது தப்பாக வரும்போது தான் மூணாவது அந்த வரும்போது கோர்ட்டில் சொல்லுவாங்க அது அதெல்லாம் போட்டோம் நூற்றி பன்னெண்டில் கன்க்ளூசிவ் இருக்குது நாங்கள் தான் பிள்ளை இவர் தான் பிள்ளை இவர் தான் அப்பா நூற்றி பன்னெண்டு படி போங்க டெஸ்ட் படி போகாதீங்க டிஎன்ஏ எடுக்காதீங்கன்னு அங்கே தான் நீதிமன்றம் சொல்லுது டிஎன்ஏ டெஸ்ட்டை பற்றி ரொம்ப விரிவாக பேசுறாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பேசிவிட்டு இதெல்லாம் இருக்குது ஆனால் இருந்தாலும் நீதிமன்றங்கள் அதிகமாக பெர்மிஷன் கொடுத்துடக்கூடாது பார்த்து கொடுங்க தேவைப்பட்ட இடங்களில் கொடுக்கலாம் இந்த கேஸில் ரெண்டு தடவை நீங்கள் சரின்னு சம்மதிச்சுட்டு இப்போ வந்து நூற்றி பன்னெண்டை சொன்னால் எடுக்க முடியாது கணவன் மனையும் நீங்கள் இருந்தால் கூட இவருக்கு இது பிள்ளை இல்லைன்னு தீர்ப்பு சொன்னான் இது சிவிலுடைய இம்பேக்ட் வந்து டிஎன்ஏ இம்பாக்டு வேறு கிரிமினலுக்கு இம்பாக்ட்டு வேறு மாதிரி இருக்குது அதனால தான் கிரிமினலில் வந்து நம்ம பர்பஸு குற்றவாளியான கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணாலும் செய்யலாங்க மாதிரி கான்ஸ்டியூஷனில் அவன் பேசுறதுக்கு தான் தடை கொடுத்துருக்காங்க நீ சொல்ல வேண்டாம் தான் சொல்லியிருக்காங்க அவன் உடம்புலருந்து நம்மளாம் எடுக்கிறத தடை பண்ணலை அப்படிங்கிறதுனால இந்த செக்ஷனில் டிஎன்ஏவையும் எடுக்கலாம் அப்படின்னா ஐம்பத்தி மூணில் ஒரு விளக்கமாக சொல்லிவிட்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு அப்படிங்க மூணு விஷயத்துலேயும் சொல்லுவாங்க அப்போ ஐம்பத்தி மூணுடைய பர்பஸ்ஸு போலீஸ் அதிகாரி தேவைப்பட்டால் எனக்கு எவிடன்ஸுமென்ன டெஸ்ட் பண்ணால் கிடைக்கும்னு சொல்லுவார் இங்கே கண்டிஷன் ஒன்றும் இல்லை ஒரு ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு தான் இங்கே ஐம்பத்தி மூணில் சொல்லுவாங்க இது ஐம்பத்தி மூணில் எக்ஸாமினேஷனை பற்றி வருது ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர்னால் என்னென்னு சொல்லுவாங்க அதை அந்த மெடிக்கல் கவுன்சில் ஆக்டில் சொல்லி அதை ரிஜிஸ்ட் பண்ணியிருக்க மாதிரி இனி ஐம்பத்தி மூணு ஏ ஐம்பத்தி மூணு ஏன்னா அக்யூஸ்டு ரேப் அக்யூஸ்ட்டை டெஸ்ட் பண்ணுது வென் எ பர்சன் இஸ் அரெஸ்டட் அன் எ சார்ஜ் ஆஃப் கமிட்டிங் அண்ட் அஃபென்ஸ் ஆஃப் ரேப் ஆர் அண்ட் அட்டம் டு கமிட் அ ரேப் ரெண்டும் இருக்குது ரேப் ஆர் அட்டம் டு கமிட் அ ரேப் தேர் ஆர் ரீசனபிள் கிரவுண்ட் ஃபார் பிலீவிங் தட் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆஃப் திஸ் பர்சன் வில் அஃபோர்டு எவிடன்ஸஸ் டு கமிஷன் ஆஃப் அண்ட் அஃபென்ஸ் இட் ஷேல் பி லாஃபுல் ஃபார் த ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டீஷ்னர் எம்ப்ளாய்டு இன் த ஹாஸ்பிட்டல் ரன் பை த கவர்ன்மெண்ட் ஆர் பை லோக்கல் அத்தாரிட்டி அண்ட் இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் சச் ப்ராக்டீஷ்னர் விதின் த ரேடியஸ் ஆஃப் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் ஃப்ரம் த பிளேஸ் வேர் த அஃபன்ஸ் ஹாஸ் பீன் கமிட்டட் எங்கே குற்றம் நடந்ததோ அங்கேருந்து பதினாறு கிலோமீட்டருக்கு உள்ள ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ லோக்கல் அத்தாரிட்டி அதாவது முனிசிபல் கார்ப்பரேஷனில் நடத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல்களோ இருந்தால் அங்கே உள்ள மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அவரை பார்க்கணும் பதினாறு கிலோமீட்டர் அந்த காலத்தில் பத்து மைலும் வச்சுருந்தது அது பத்து மைலுங்கிறது பதினாறு கிலோமீட்டர் அதனால தான் அங்கே ஒரு பதினாறுன்னு ஒரு நம்பர் வருது பதினாறு கிலோமீட்டர் ஃப்ரம் த பிளேஸ் வேர் த அஃபன்ஸ் ஹேஸ் பீன் கமிட்டட் பை எனி அதர் ரெஜிஸ்டர்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆக்டிங் அட் த ரெக்வெஸ்ட் ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர் நாட் பிலோ த ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் இதெல்லாம் செய்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணுங்கள் நெசசரி தேவையெல்லாம் பண்ணுங்கள் அதில் என்னெல்லாம் கொடுக்கணுங்கிறத அங்கே செக்ஷன்லேயே கொடுத்துட்டாங்க நேமு ஏஜ் மார்க்கு டெஸ்கிரிப்ஷன் ஆஃப் மெட்டீரியல் டேக்கன் ஃப்ரம் த பர்சன் ஆஃப் அக்யூஸ்டு ஃபார் டிஎன்ஏ ப்ரொஃபைலிங் அதர் மெட்டீரியல் பர்டிகுலர்ஸ் ரீசனபிள் டீடைல் ரிப்போர்ட் ஷால் ப்ரிசைஸ்லி த ரீசன்ஸ் ஃபார் சச்சு கன்க்ளூஷன் எக்ஸாக்டு டைம் அண்ட் கமன்ஸ்மெண்ட் இதை என்ன செய்யணும் இதை எடுத்து போலீஸ் அதிகாரி கையில் ரிப்போர்ட்டை கொடுக்கணும் இந்த ரிப்போர்ட் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த வழக்குடைய புலன் விசாரணைகள் முடிந்த பிறகு இந்த எல்லாம் எழுதி சார்ஜ் ஷீட்டு ரெடி பண்ணி இதுதான் கடைசியாக ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுங்கிறது ஒரு போலீஸ் அதிகாரிக்கு முதல் தகவலரை கிடைச்ச உடனே நீதிமன்றத்தை சொல்லுதாங்க இப்படி ஒரு ரிப்போர்ட் இருக்குதுன்னு இதெல்லாம் முடிஞ்ச பிற வழக்கு விசாரணை முடிஞ்சு விசாரணை முடிஞ்ச பிறகு நீதிமன்றத்துக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டுகளில் இதுவும் ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஐம்பத்தி மூணு ஏ இனி ஐம்பத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அது கம்பல்சரியாக வருது வென் வென்ஏ பர்சன் இஸ் அரெஸ்டட் எக்ஸாம் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் இன் த சர்வீஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இன் கேஸ் ஆஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் இஸ் நாட் அவைலபிள் பை அ ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னா சூன் ஆஃப்டர் த அரெஸ்ட் இஸ் மேடு இங்கே மூணு இடத்துலையும் மூணு விதமான டாக்டர்களை சொல்லுவாங்க அங்கே ரெஜிஸ்டர்டு ப்ராக்டிஸ் பார்த்தோம் ரெண்டாவது ஸ்டேட்டு லோக்கல் இல்லாட்ட பதினாறு கிலோமீட்டருக்குள்ளே வரைக்கும் இருந்து அங்கே கொண்டு போய் பாருங்கன்னும் இங்கே அப்படி இல்லை அதெல்லாம் ஒன்றும் சொல்லலை ஈ ஷால் பி எக்ஸாமின் பைய மெடிக்கல் ஆஃபீஸர் இன் த சர்வீஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் அண்ட் இன்கேஸ் ஆஃப் த மெடிக்கல் ஆஃபீஸர் இஸ் நாட் அவைலபிள் பை அ ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஸ்னர் சூன் ஆஃப்டர் த அரெஸ்ட் இஸ் மேடு இது எதுக்காக கொண்டு வராங்கன்னா நம்ம முத பார்த்தது எவிடன்ஸுக்காக ரெண்டாவது ரேப்பு ஸ்பெஷல் கேஸு அங்கே ஒரு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது வந்து அந்த நேரத்தில் அவர் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கறதுக்காக இப்போ சூன் ஆஃப்டர் த அெஸ்ட்டு அரெஸ்ட்டு முடிஞ்ச ஒன்றாங்களை அடிச்சிருக்காங்களா என்ன ஏதுன்னு பார்க்கணுங்கிறதுக்காக இதில் என்ன கீழே வரும்போது பார்க்கணும் ஏன்னா இதோட காப்பி வந்து அக்யூஸ்டுக்கும் கொடுக்காங்க ஹீ ஷேல் பி எக்ஸாமின்டு வை அ மெடிக்கல் ஆஃபீஸர் இன் த சர்வீஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் சூன் ஆஃப்டர் த அரஸ்ட் ப்ரொவைடட் வேர் அரஸ்டட் பர்சன் இஸ் அ ஃபீமேல் எக்ஸாமினேஷன் ஆஃப் பாடி ஷால் பி மேட் ஒன்லி பை ஆர் அண்டர் த சூப்பர்விஷன் ஆஃப் ஃபீமேல் மெடிக்கல் ஆஃபீஸர் அண்ட் இன் கேஸ் அ ஃபீமேல் மெடிக்கல் ஆஃபீஸர் இஸ் நாட் அவைலபிள் பை அ ஃபீமேல் ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் ப்ராக்டிஷனர் அப்படின்னு அப்போ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அதை செய்யணும் ரெண்டு விதமாக சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து மெடிக்கல் இருந்தாங்க ரெண்டாவது மெடிக்கல் ப்ராக்டிஸ்னு இருந்தாங்க மெடிக்கல் ஆஃபீஸர்னு சொல்லுது கவர்மெண்ட்டு சர்வீஸில் இருக்க ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் அல்லது மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர் நம்ம ஐம்பத்தி மூணில் பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்க லாஃபுல் ஃபாரியா ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர் அப்படின்னு அங்கே சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி மூணில் கவர்மெண்டில் வேலை பார்க்கணுன்னே இல்லை மெடிக்கல் ப்ராக்டீஷ்னர் தான் வேணும் அவங்க பர்பஸ் வந்து எவிடன்ஸ் எடுக்குது ஐம்பத்தி மூணு ஏழில் கவர்மெண்ட்டு இல்லாட்ட லோக்கல் அத்தாரிட்டி நடத்தக்கூடிய அங்கே வேலை பார்க்க மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர் இங்கேயும் அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் அவங்கள டெஸ்ட் பண்ணும் ஹீ ஷால் பி எக்ஸாமின் பையன் மெடிக்கல் ஆஃபீசர் இன் த சர்வீஸ் ஆஃப் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இன் கேஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் இஸ் நாட் அவைலபுள் பை அ ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷனர் சூன் ஆஃப்டர் தி அரெஸ்ட் இஸ் மேடு அங்கே லேடிஸாக இருந்து அவங்கள பெண்கள் தான் செக் பண்ணோம் த மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் யர் ஆர்யர் ரிஜிஸ்டர்டு மெடிக்கல் ப்ராக்டிஷ்னர் ஸோ எக்ஸாமினிங் த அரெஸ்ட் ஷால் ப்ரிப்பேர் இயர் ரெக்கார்ட் ஆஃப் செக்ஸ் எக்ஸாமினேஷன் மென்ஷனிங் த ரீன் எனி இன்ஜுரிஸ் மார்க்ஸ் ஆஃப் வயலன்ஸ் அப்பான் தர்சன் அரஸ்டட் அண்ட் அப்ராக்சிமேட் டைம் விச் வென்ஸ் எச் இன்ஜுரிஸ் ஆர் மார்க்ஸ் மேஹா பீன் இன்ஃப்ளிக்டட் போலீஸ்காரங்க அடிச்சிருக்காங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அடிச்சிருக்காங்க இல்லை பன்னெண்டு மணி நேரத்தில் அடித்து இந்த காயம் ஏற்பட்டிருக்கு இல்லை இ இதுக்கு மே முன்னாலேயே அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க காயம் ஏற்படுத்தியிருக்காங்க அடிதடி சண்டைக்காக தான் இவனை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஏற்கனவே ஏற்பட்ட காயங்களும் இருக்கலாம் அதனால தான் ஷால் பி ஃபர்னிஷ் இது இன்ஜுரிஸ் மார்க் அப்பான் த பர்சன் அரெஸ்டட் அண்ட் அப்ராக்சிமேட் டைம் வென் சச்சு இன்ஜுரிஸ் மார்க்ஸ் மே ஹாவ் பீன் இன்ஃப்ளிக்டட் எவ்வளவு நேரத்தில் அந்த காயங்கள் ஏற்பட்டிருக்கும் வேற என்ன எக்ஸாமினேஷன் இஸ் மேட் அண்டர் செக்ஷன் ஒன் காப்பி ஆஃப் ரிப்போர்ட் ஆஃப் சக்ஷன் எக்ஸாமினேஷன் ஷால் பி ஃபர்னிஸ்டு பை த மெடிக்கல் ஆஃபீஸர் ஆர் ரெஜிஸ்டர்டு மெடிக்கல் ஆஃபீஸர் அஸ் த கேஸ் மே பி டு த அரெஸ்டட் பர்சன் ஆர் த பர்சன் நாமினேட்டட் பை தி அரஸ்டட் பர்சன் ஃபஸ்ட்டில் உள்ளது புலன் விசாரணை சமயத்தில் எவிடன்ஸுக்காக ரெண்டாவது ரேப்பு இது மூணாவது கம்பல்சரி மெயின் பர்பஸ்ஸு அவனை அடிச்சிருக்காங்களா என்னன்னு பார்க்கறதுக்காக உள்ள விஷயங்கள் இது இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க அடுத்து நம்ம போகலாம் சார் குட் மார்னிங் சார் சொல்லுங்க சார் இப்போ இந்த மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் நம்ம எடுக்கிறோம் இல்லையா சார் இது வந்துட்டு எப்படி சார் இப்போ ஒரு ஒரு ஆள் கைதாகி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள நம்ம வந்துட்டு மெஜிஸ்ட்ரேட் கிட்ட தமிழ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க சார் சோ இந்த டெஸ்ட் எல்லாம் வந்துட்டு எப்போ சார் நம்ம எடுக்கணும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் குள்ளாரையா இல்ல மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் அவர் எப்படின்னு அவர் போகும்னாலே கொண்டு போயிருக்கணுமா அப்படி இல்ல மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் குடுப்பாரு சரி அந்த மெடிக்கல் எக்ஸாம்மினேஷன்ங்கிறது கம்பல்சரி நீங்கள் இல்லாமல் கூட இந்த செக்ஷன் ஐம்பத்தி நாலு இருக்கு இல்லையா அது கம்பல்சரி ஓகே சார் அது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட காமிக்கணும் சார் இல்லாம கொண்டு போய் இருந்து அவர் போய் எடுத்துட்டு சொல்ல போறாரு ஓகே சார் தேங்க் யூ சார் மோனி சார் சார் சொல்லுங்க சார் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் மெடிக்கல் ஆபீசர் மெடிக்கல் பிராக்டிஷனரோ ரெஃபியூஸ் பண்ணலாமா சார் பண்ண முடியாது இல்லையா இந்தியன் பீனல் கோடில் என்ன சொல்லுது வென் அ பப்ளிக் ஆஃபீஸர் ஆல் சம்திங் யூ ஹாவ் டு டூ சட்டபூர்வமாக உங்களை ஒரு செயலை செய்ய சொல்லும் போது நீங்கள் செய்யணுமா வேண்டாமா ஹலோ ட்யூட்டிங் லீகலி பவுண்ட் டுவெல

ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் எ பர்சன் அரெஸ்டட் ஒருவனை அடையாளப்படுத்துறதுக்காக ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பரேடு நடத்துறதுக்கு இது பின்னால் இணைக்கப்பட்ட செக்ஷன் இது ஐம்பத்தி நாலு ஏ வந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் சேர்த்துருக்காங்க ஒருவனை நீங்கள் அடையாள அணிவகுப்புக்கு நிற்க முடியுமா கட்டாயப்படுத்த முடியுமான்னு இல்லாமல் இருந்தது அதை செய்யணுங்கிறதுக்காக ஒரு நீதிபதி வேணுமானா அவனை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நீதிபதிக்கு ஒரு பவர் கொடுக்காங்க அடிஷ்னலாக சில விஷயங்களை கட்டாயப்படுத்த விட என்னுடைய உரிமையை பாதிக்க நான் என்னுடைய தனி உரிமையை நான் வந்து வரிசையில் நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லலாம் அதுக்காக தான் வென் ஏ பர்சன் இஸ் அரெஸ்டட் ஆன் எ சார்ஜ் ஆஃப் கமிட்டிங் அண்ட் அஃபென்ஸ் அண்ட் ஹீஸ் ஐடென்டிஃபிகேஷன் பை எனி அதர் பர்சன் ஆர் பர்சன் இஸ் கன்சிடர்ட் நெசசரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சச் அஃபென்ஸ் த கோர்ட் ஹேவிங் ஜூரிஸ்டிக்ஷன் மே ஆன் த ரிகஸ்ட் ஆஃபீசர் இன் சார்ஜ் ஆஃப் த போலீஸ் ஸ்டேஷன் டைரக்ட் த பர்சன் ஸோ அரஸ்டட் டு சப்ஜெக்ட் இம்செப் டு ஐடென்டிஃபிகேஷன் பை எனி பர்சன் ஆர் பர்சன்ஸ் இன் சச் எ மேனர் த கோர்ட் மே டீம் ஃபிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நீதிமன்றத்திற்கு நீ அடையாள அணிவகுப்புக்கு நீ உன்னை உட்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு இதை ஜுடிஷியல் ஆஃபீஸர் முன்னால் நடக்கணும் மென்டலி ஃபிசிக்கலாக இருந்த அப்ராப்ரேட் ஸ்டெப்ஸ் டு டேக் என்ஷூர் தட் அவன் சரியாக இருக்கான் மென்டலி ரிட்டர்டு இல்லாட்ட ஃபிசிக்கலி டிசேபிள்னா பார்த்துக்கிடணும் அந்த மாதிரி கேஸ்களை வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறத ஐம்பத்தி மூணு சொல்லியிருக்கான் ஐடென்டிஃபிகேஷன் பரேடை பற்றி ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர்ஸோட ட்ரைனிங்கில் எழுதின ஒரு நோட்டு ஒன்று நான் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டிருக்கேன் அதை படித்து பாருங்கள் சில விஷயங்கள் பொதுவான விஷயங்கள் நமக்கு தெரியுறதுக்காக உபயோகப்படும் ஐம்பத்தி அஞ்சு ப்ரொசீஜர் வென் ஆஃபீஸர் டெப்யூட்ஸ் சபார்டினேட் டு அரெஸ்ட் வித் அவுட் இப்போ அவருக்கு வாரண்ட் இல்லாமல் கைது பண்ணதுக்கு அதிகாரம் இருக்குது ஆனால் அவருக்கு போக முடியல வேற ஒரு ஆள் அதை அனுப்பணும்னு நினைக்காரு அது செய்யலாமா அப்படின்னு இப்போ அரஸ்ட் இல்லாமல் வாரண்ட்டு இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணவனெலாம் அவருக்கு உத்தரவு இருக்குது அவருக்கு கீழே ஒருத்தர் இருக்கார் அவரை போச்சிடணும் எனி ஆஃபீசர் இன்சார்ஜ் ஆஃப் எ போலீஸ் ஸ்டேஷன் ஆர் எனி ஆஃபீஸர் மேக்கிங் அன் இன்வெஸ்டிகேஷன் அண்டர் செக்ஷன் சாப்டர் டுவெல் தட் இஸ் இன்ஃபர்மேஷன் டு போலீஸ் அண்ட் அதர்ஸ் பவர்ஸ் டு இன்வெஸ்டிகேட்னு வேற ஒரு செக்ஷன் இருக்குது ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் தான் இன்வெஸ்டிகேஷனுக்கு பவர் இருக்குவர் அது இல்லாமல் வேற யாராவது இன்வெஸ்டிகேஷன் பவர் இருக்கவன் வேற ஒரு ஆளை அதர்வைஸ் தேன் இன் ப்ரெசன்ஸ் நான் வர முடியலப்பா அவனை போய் நீ கைது பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லலாம் எனி பர்சன் ஹூ மே பி அரெஸ்ட் வித் அவுட் வாரண்ட் ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணலாம் வாரண்ட் இல்லாமல் அதாவது அஃபென்ஸ் செய்த ஒரு ஆளா அப்போ இவர் ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அவருக்கு ஆர்டர் இன் ரைட்டிங் ஸ்பெசிஃபைங் பர்சன் டு பி த அண்ட் ஆர் அதர் காஸ் பர்ஸ்ட் டு பி மேடு என்ன அஃபென்ஸு என்ன காரணம் எதுக்காக நீ அவனை கைது பண்ண போகிற யாரை கைது பண்ண போகிற அப்படிங்கிறத சொல்லணும் அதை சொல்லிவிட்டு நீங்கள் அவனுக்கு ஒரு ஆர்டர் கொடுங்க அவர் கொண்டு போய் அவர் அத்தாரிட்டியை காட்டணும் ஒன்றை கைது பண்ணுவதற்கு ஸ்டேஷன் ஆஃபீஸருக்கு பவர் இருந்தது அந்த பவர் எனக்கு தந்திருக்கார் இந்த பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இந்த காரணத்துக்காக நான் ஒன்றை கைது பண்ணுத அப்படின்னு சொல்லணும் கைது பண்ணலாம் அதைத்தான் இந்த செக்ஷனில் சொல்லுவான் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது சப் இன்ஸ்பெக்டரு இல்லாட்டா ஸ்டேஷன் ஆஃபீஸரு ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன் இன்னொருத்தனை நீ அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லியாச்சு அப்போ அவருடர் இருந்த பவர் எங்கே போயிட்டு கீழே இருக்கவனுக்கு போயிட்டு அவருக்கு அந்த பவர் அங்கே ரீட்டைன் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறத ஒரு விவரம் சொல்லணுங்கக்காக என்ன சொல்லுவாங்க அவன்கிட்ட கொடுத்தா கூட இவரும் அந்த பவரை எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு இப்போ இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இருக்க பவர் கீழே இருக்க ஒரு வேற ஒரு இன்ஸ்பெக்டர் கொடுத்தாச்சு வேற ஒரு போலீஸ் அதிகாரியை கொடுத்தாச்சு இதை நீ அரெஸ்ட் பண்ணிவிட்டு வா அப்படின்னு அப்போ இவர்கிட்ட இருந்த பவர் முழுசம் போகலை அவரை பிடிச்சிட்டுவான்னு சொல்லியிருக்காரு இவன் கண்ணில் இவன் பிடிச்சா இவனும் பிடிச்சிக்கிடலாம் அதனால் நத்திங் இன் திஸ் செக்ஷன் ஷேல் அஃபெக்ட் த பவர்ஸ் ஆஃப் தி போலீஸ் ஆஃபீஸர் டு அரெஸ்ட் எ பர்சன் அண்டர் செக்ஷன் ஃபார்ட்டி ஒன் அவருக்கு அதிகாரம் கொடுத்ததுனால உங்களோட பவரை நீங்கள் கொஞ்சம் மாற்றி கொடுத்ததுனால உங்களுடைய பவர் இல்லைன்னு ஆகலை உங்களுக்கும் பவர் இருக்குது நீங்கள் செக்ஷன் நாற்பத்தி ஒன்று படி அரெஸ்ட் பண்ணதுக்கு தைரியம் இருந்தால் அரெஸ்ட் பண்ணதுக்கு அதிகாரம் இருந்தால் போய் அரெஸ்ட் பண்ணிக்கிடுங்க அப்படி ஐம்பத்தஞ்சு ஏ இது ரொம்ப முக்கியமான செக்ஷன் ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் அரெஸ்டட் பேர்சன் இட் ஷால் பி த டியூட்டி ஆஃப் த பர்சன் ஹேவிங் த கஸ்டடி ஆஃப் அண்ட் அக்யூஸ் டு டேக் ரீசனபிள் கேர் ஆஃப் த ஹெல்த் அண்ட் சேஃப்டி ஆஃப் தி அக்யூஸ்ட் பெர்சன் குற்றம் சாட்டப்பட்டவர் யாருடைய பொறுப்பில் இருக்கிறாரோ அவரை அவன் பாதுகாப்பும் அவனோட உடல்நிலை ஆரோக்கியமும் நீங்கள் தான் கவனிச்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன சொல்லியிருக்காங்க ஹேவிங் த கஸ்டடி ஆஃப் அன் அக்யூஸ்டு அப்போ காவல்துறை அதிகாரி அவர் கையில் வச்சுருந்தாருன்னா அதான் பொறுப்பு இல்லை ஜெயில் அதிகாரி அங்கே உள்ளே வச்சுருக்காருன்னா ஜெயிலுக்குள்ளே இருக்கவனுக்கு அவர் பொறுப்பு யார் கஸ்டடியில் இருக்கோ அவங்க சாத்தாங்குளம் கேஸு அவங்க இல்லை ஜெயிலில் அடிபட்டு ஒருத்தர் இறந்துட்டான்னு கேஸ் நடக்குன்னா அங்கே அந்த ஜெயிலர் தான் பொறுப்போம் அப்படிங்கிற அடுத்து ஐம்பத்தாறு பேர்சன் அரெஸ்டட் டு பி டேக்கன் பிஃபோர் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் எப்போ ஆஃபீஸர் போலீஸ் ஆஃபீஸர் மேக்கிங் அரெஸ்ட் வித்வுட் வாரண்ட் ஷேல் டேக் த பர்சன் ஆர் சென்ட் த பர்சன் அரெஸ்டட் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் ஹேவிங் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆர் பிஃபோர் த ஆஃபீஸர் இன் சார்ஜ் இவ் தி போலீஸ் ஸ்டேஷன் வித்தவுட் அன்னெசரி டிலே சப்ஜெக்ட் டு த புரோவிஷன்ஸ் ஆஃப் த பெயில் கையில் அரசு கிடச்சாச்சா கையில் வச்சுருக்காதா அடுத்தவங்க கையில் கொடுத்துரு இப்போ வேறு ஆஃபீஸர் பிடிச்சிருக்காருனா போலீஸ் அதிகாரிகிட்ட கொண்டு கொடுத்துருங்க போலீஸ் அதிகாரி பிடிச்சிருக்காரா கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்ட கொடுத்துருங்க எப்படியாக இருந்தாலும் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட்டுக்குள்ளே வந்திருக்கணும் அதுக்காக தான் இதில் அந்த இதில் டைமை சொல்லலாம் அடுத்து வர செக்ஷனில் சொல்லுவான் ஐம்பத்தி ஏழில்

அது எப்படிங்கிறத அங்கே நூற்றி அறுபத்தேழு சொல்லுதோம் இங்கே கஸ்டடியில் இருக்கவனை என்ன கொண்டு வந்துடணும் ஆஃபீஸர் மேஜிஸ்ட்ரேட்டு முன்னால் கொண்டு வந்துடணும் நாட் லாங்கர் பீரியட் தேன் ரீசனபிள் ஃபார் த சர்க்கம்ஸ்டான்சஸ் உனக்கு எவ்வளோ தேவையோ எவ்வளோ வச்சுக்கோ அதுக்கு மேலே வச்சுக்கிட்டாத மேக்ஸிமம் இருபத்தி நாலு மணி நேரம் ஏன்னா கான்ஸ்டியூஷனில் டுவெண்ட்டி டூ கிளாஸ் டூவில் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க எவரி பர்சன் ஹூ இஸ் அரெஸ்டட் அண்ட் டீடைன் இன் கஸ்டடி ஷால் பி ப்ரொடியூஸ்டு பிஃபோர் த நியரெஸ்ட் மேஜிஸ்ட்ரேட் விதின் எ பீரியட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆஃப் சச் அரெஸ்ட் எக்ஸ்க்ளூடிங் த டைம் நெசஸரி ஃபார் த ஜேர்னி ஃப்ரம் த பிளேஸ் ஆஃப் அரெஸ்ட் டு கோர்ட் அந்த அரஸ்ட் பண்ண இடத்துலேருந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ள ட்ராவல் டைம் அது போக அரெஸ்டில் இருந்து இருபத்தி நாலு மணி நேரம் அண்ட் நோ சச் பர்சன் ஷால் பி டீட்டன்ஸ் கஸ்டடி பியாண்ட் த பீரியட் வித்தௌட் தி அத்தாரிட்டி ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் நீ கொண்டு போய் மேஜிஸ்ட்ரேட்டு முன்னால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் அவரை கொண்டு போய் விட்டுட்டு வேணுமானா அவர்கிட்ட இருந்து கஸ்டடி ஐயா போலீஸ் கஸ்டடியில் இன்னும் கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு எங்கள் கஸ்டடியில் ஒரு மூணு நாளைக்கு விடுங்க நாலு நாளைக்கு விடுங்க அல்லது பத்து நாளைக்கு விடுங்க அப்படின்னு கேட்கலாம் அது மேஜிஸ்ட்ரேட்டோட பவர் மேஜிஸ்ட்ரேட் அப்படி கஸ்டடி கொடுக்கறதுக்கு மேக்சிமம் பதினஞ்சு நாள் தான் போலீஸ் கஸ்டடி கொடுப்பாங்க போலீஸ் கஸ்டடி மேக்சிமம் அது பின்னால் வரும்போது படிக்க போகிறோம் அப்படி கஸ்டடியில் வேணுமானா வாங்கிக்கிடணும் என்ன கண்டிஷன் இருபத்தி நாலு மணி நேரம் ஃப்ரம் த டைம் ஆஃப் அரெஸ்ட் இதில் என்ன செய்வாங்க அரெஸ்ட்டை ரெக்கார்ட் பண்ண மாட்டாங்க போலீஸ் ஸ்டேஷனில் பிடிச்சி உள்ளே வச்சுருப்பாங்க லாக்அப் ரூமில் அடைச்சி வச்சுருப்பாங்க அரெஸ்ட்டுன்னு ரெக்கார்ட் ஆகாது ஆ ரெக்கார்ட் ஆகாத வரைக்கும் அது கொண்டு போகணுன்னு தேவையில்லை அப்படி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே ஒரு கேஸு ஸ்டேட் வர்சஸ் ராம் அவுத்தார் சௌத்ரிங்க கேஸு இருபத்தி நாலு மணி நேரம்னு சொல்லியிருக்கனால நீ இருபத்தி நாலு மணி நேரம் பூட்டி வைக்கணும்னு இல்லை எ போலீஸ் ஆஃபீஸர் டு செக்ஷன் நாட் டஸ் நாட் எம்பவர் எ போலீஸ் ஆஃபீஸர் டு கீப் அண்ட் அரஸ்டட் பர்சன் இன் கஸ்டடி எ மினிட் லாங்கர் தேன் இஸ் நெசசரி ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன்வெஸ்டிகேஷனுக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும்தான் வச்சு டஸ் நாட் கிவ் இம் அப்சல்யூ ட்ரை டு கீப் இன் கஸ்டடி டில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி மூணாவது மணி நேரம் வரைக்கும் வீட்டில் வச்சு அங்கே கஸ்டடியில் வச்சுருப்போம் அங்கே கொண்டு போடுவோன்னு இல்லை அப்படின்னு எடுத்த ஐம்பத்தெட்டு போலீஸ் ஒரு ரிப்போர்ட் அப்ரஹென்ஷன்ஸ் யார் யாரை வாரண்ட் இல்லாமல் நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்னு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கொடுக்கணும் அதாவது கலெக்டருக்கு போலீஸ் அதிகாரிகள் ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படி இல்லை கலெக்டர் வேறு யாரை சொல்லுதாரோ சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டு அங்கே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லலாம் சப்டிவிஷன்னா சப் கலெக்ட்ரு ரேங்கில் ரீஜனல்லாக வச்சுருப்பாங்க டிவிஷன்ஸ் அந்த டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லலாம் ஐம்பத்தி ஒம்போது டிஸ்சார்ஜ் ஆஃப் பர்சன் அப்ரஹண்டட் நோ பேர்சன் ஹூ ஹாஸ் பீன் அரஸ்டட் பைய போலீஸ் ஆஃபீஸர் ஷேல் பி டிஸ்சார்ஜ் எக்ஸப்ட் ஆன் கிசோன் பான் ஆர் பெயில் ஆர் அண்டர் த ஸ்பெஷல் ஆர்டர் ஆஃப் தி மேஜிஸ்ட்ரேட்டு ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கையில் வச்சுட்டு இவனுக்கு அரஸ்ட் வேண்டாம் இவன் கைதி இல்லை நான் வெளியே விட்டுருந்தேன் அப்படின்னு விடுவதுக்கு போலீஸ் அதிகாரிக்கு அதிகாரம் இல்லை ஒன்ஸ் அரெஸ்டட் அவனை உடணுன்னா மேஜிஸ்ட்ரேட் தான் உடணும் டிஸ்சார்ஜு மேஜிஸ்ட்ரேட் தான் கொடுக்கணும் எப்படி வெளியே விடலாம் வேணுமானால் பாண்டை வாங்கிட்டு மேஜிஸ்ட்ரேட் கூப்பிடும் போதுவா அப்படின்னு சொல்லி விடலாம தவிர அவரை டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு ஒன்று அரெஸ்ட் பண்ணேன் உன் மேலே கேஸை விசாரித்தேன் ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லுவதுக்கு போலீஸுக்கு அதிகாரம் இல்லை இதை தான் சொல்லுவோம் சொல்லுவாங்க அறுபதில் பவர்ஸ் ஆன் எஸ்கேப் ஆன் எஸ்கேப் டு பர்சியூ அண்ட் ரைட் டேக் ஒருத்தர் தப்பித்து ஓடுனான்னா எங்கே வேணாலும் போய் அரெஸ்ட் பண்ணதுக்கு அதிகாரம் இருக்குது நார்மல் கோர்ஸில் என்ன இருக்கணும் அங்கே போய் அடுத்த இடத்துல போகணுன்னா இங்கே இருங்க ஒரு வாரண்ட் வாங்கி அங்கே உள்ள போலீஸ் அதிகாரி கொடுத்து அல்ல அங்கே உள்ள டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டை கொடுத்து பேரை எண்டாஸ் பண்ணி அங்கே போய் தான் கைது பண்ணணும் தப்பிச்சு போகிறோன்னா எங்கே வேணாலும் விரட்டி போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு இதே செக்ஷனில் என்ன சொல்லுவாங்கன்னா நான் அந்த செர்ச்சை பற்றி சொன்னோம் ஒருத்தன் போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிருக்காங்கன்னா அங்கேயும் போய் தேடலாம் அங்கேயும் உரிமை இருக்குது அப்படின்னு இங்கேருந்து ஓடி போய் பாண்டிச்சேரியில் ஒழிஞ்சிக்கிட்டாங்க போகிறாங்க விரட்டிக்கிட்டே போகிறாங்க பின்னாலே போகலாம் போய் கைது பண்ணாலும் பண்ணலாம் இல்லை பாண்டிச்சேரியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் விரட்டி போகும்போது அங்கே போய் எடுத்தால் வந்துக்கலாம் அப்படி இல்லாமல் ஒருத்தரை பாண்டிச்சேரியில் கைது பண்ண போகணுன்னா என்ன செய்யணுங்கிறது வேறு ப்ரொசீஜர் இது தப்பிச்சு போகும்போது லாஃபுல் கஸ்டடியில் இருந்து ரெஸ்கியூ பண்ணிட்டாங்க தப்பிச்சு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவனை போய் நீங்கள் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம் இது இந்த செக்ஷன் அரஸ்ட் டு பி மேட் அக்கார்டிங் டு த கோடு நாங்கள் இதில் சொல்லியிருக்கப்படி தான் நீங்கள் அரெஸ்ட் பண்ணோம் அது இல்லாமல் உங்களுக்கு அரஸ்ட் பண்ணதுக்கு அதிகாரம் இல்லை நோ அரஸ்ட் ஷால் பி மேட் எக்ஸப்ட் இன் கார்டன்ஸ் வித் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கோட் ஆர் எனி லா ஃபார் த டைம் பீங் இன்ஃபோர்ஸ் ப்ரொவைடிங் ஃபார் அரெஸ்ட் அது அரெஸ்ட் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனாக சொல்லியிருக்காங்க சந்தேகம் இருந்தால் கேளுங்க அடுத்த சமன்ஸுக்கு போகலாம் சார் ஒரு ஒரு சின்ன டவுட்டு சொல்லுங்க இப்போ வந்து ஹையர் 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 போலீஸ் ஆபீஸர் வந்து அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்போ அவர் வந்து வேணும்னா ஒரு பாண்டே ஒரு பாண்டே ஏதோ ஒரு லெட்டரை எக்ஸிக்யூட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல்ல போலீஸ் ஆஃபீஸருங்க வந்து அரெஸ்ட் பண்ண சொல்லி அனுப்பலாம்னு சொல்லிருக்கீங்க ரைட்டா ஆ இப்போ ஒரு ஒரு ஸ்டேஷன்ல வந்து சப் இன்ஸ்பெக்டர் லெவல்ல இருக்கிறவர் தான் வந்து ஹையர் லெவல் ஆஃபீஷன் வச்சுங்க ஆமா ஆ நெக்ஸ்ட் லெவல் ஆஃபீஸர்ங்குறவர் கான்ஸ்டபிள் தானே சார் வருவார் அது தெரியல ஆனா நம்ம டெஃபனிஷனை வச்சு பார்க்கும்போது எப்படின்னு சொன்னா டெஃபனிஷன்ல டஸ் நாட் இன்க்ளூடு ஆபீஸர் கான்ஸ்டபிள் ஹலோ கான்ஸ்டபிள் வந்து அரெஸ்ட் பண்ணக்கூடாது அவருக்கு அப்படின்ட்டு அதில் செக்ஷன் டூ போலீஸ் ஆஃபீஸர்னா யாருன்னா அந்த ஆஃபீஸரில் அவர் கீழே இருக்கவங்க பட் டஸ் நாட் இன்க்ளூடு அந்த டெஃபனிஷனை பார்ப்போம் டஸ் நாட் இன்க்ளூட் கான்ஸ்டபுள் அப்படின்னு அங்கே தெளிவாக சொல்லியிருக்காங்க அதனால் அது

அப்போ இப்படி எடுத்துக்கலாமா சார் இப்போ வந்து ஹெட் கான்ஸ்டபிள்ங்கறது வந்து ஆ எடுத்துக்கலாம் எனிவே கான்ஸ்டபிள் இந்த डेफिनेशन இருக்கதனால தான் அங்க ஒரு ரூல் வருது இல்ல இல்ல இப்போ ஹெட் கான்ஸ்டபிள்ங்கறது வந்து வேற ஸ்டேட்ல எல்லாம் எப்படி குடுறீங்க அசிஸ்ட ஏஎஸ்ஐ னு குடுக்குறாங்க அசிஸ்டென்ட் சப் இன்ஸ்பெக்டர் இருக்கலாம் இருக்கலாம் அது அவர் வந்து அரஸ்ட் பண்ணலாம் அப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து ஹெட் கான்ஸ்டபிளுக்கு அது பவர் வரும் வர 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 ஓகே சார் தேங்க்யூ இப்போ அந்த டெஃபனிஷனை செக்ஷன் டூ இன்டர்பிர்டேஷனில் ஓ கிளாஸ் ஓவில் வருது ஆஃபீஸர் இன் சொல்லிவிட்டு அதில் நாட் இதே இஸ் அபோ த ரேங்க் ஆஃப் கான்ஸ்டபுள் அவருக்கு கீழே இருக்கவங்களை ஆஃபீஸர் இன் சொல்லும்போது ஒருத்தர் டெம்பரியாக வெளியே போயிட்டார்னா எனிபடி ஹூ இஸ் நெக்ஸ்ட் டூ ஹிஸ் அ நெக்ஸ்ட் இன் ரேங்க் இன் டூ சச் ஆஃபீஸர் அப்படின்னு நான் எதுக்கு கேக்குறேன்னா என் கேஸ் வந்து ஒரு ஒரு கான்ஸ்டபிள் அரெஸ்ட் பண்ண வராரு நம்ம வந்து ஒரு அட்வொகேட் நம்ம அந்த ஸ்பாட்ல இருக்கோம் நம்ம வந்து அந்த அக்யூஸ்ட் கோசர சொல்லலாம்ல இப்போ நீங்க வந்து நீங்க உங்களுக்கு பவர்ல நீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்லலாம்ல கான்ஸ்டபிள் செய்ய முடியாது அப்படிங்கறத இதுல சொல்லியிருக்காங்க நம்ம நம்ம உங்களை வந்து சொல்லலாம்ங்களா சொல்லலாம் சொல்லலாம் அட்வொகேட் வந்து போலீஸ் சொல்லல நீங்க உங்களுக்கு பவர்ல நீங்க அரெஸ்ட் பண்ணாதீங்க உங்களுடைய ஹையர் அபிஷியல் அனுப்புங்க நம்ம சொல்லலாங்களா சொல்லலாம் சொல்லலாம் ஓகே சார் தேங்க்யூ இனி சாப்டர் ஆறு வந்து ப்ராசஸ் டு கம்பல் அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆள் ஒரு நீதிமன்றத்துக்கு வரணுன்னா எப்படி எல்லாம் வர வைக்க முடியும் அப்படிங்கிறதா சொல்லக்கூடியது இது ஒரு ஆள் ஒரு நீதிமன்றத்துக்கு வரணும் எப்படி வர சொல்லுது அதுக்கு நாலு வகையான வழிகள் இருக்குது ஒன்று வான்னு சொல்லணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது பிடிச்சிட்டு வான்னு சொல்லணும் மூணாவது இவன் எங்கேயாவது போயிட்டான் போல இருக்கு எங்கே இருந்தாலும் வருக அப்படின்னு ஒரு ஓப்பனாக சொல்லணும் இந்த மூணு நாலாவது வந்து பைக் கம்பல்ஷன் என்ன செய்தோன்னா அவன் நீ வரலையா உன் சொத்த பூர நான் பிடிங்கிக்கிடுவான்னு சொல்லக்கூடிய விஷயம் நாலாவது ஃபர்ஸ்டில் வான்னு சொல்லுவோம் ரெண்டாவதுல பிடிச்சு கொண்டு வான்னு சொல்லுவோம் மூணாவது எங்கே இருந்தாலும் வருக அப்படின்னு நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருந்தோம் இதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் சமன்ஸுங்கிறது ஃபஸ்ட் தமிழில் சொல்லும்போது இது அழைப்பானை அப்படின்னு சொல்லுவாங்க அறுபத்தொன்னுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் டிஷ்னரில் சமன்ஸ்னா என்னன்னா சம்படி கம் அதான் ஹி சமண்ட் அப்படின்னு சொன்னா நீ வா அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு கோர்ட் இஸ் ஆர் கமாண்டிங்க அதில் ஒரு உத்தரவு போட்டு வர சொல்லுவோம் இது ரெண்டு விதமாக வரலாம் ஒன்னு நீ இங்க வந்து என்ன சொல்லலாம் நீ இந்த பொருளை கொண்டு வரணும் நீ வர வேண்டும் அடித்தான் குத்துனா பார்த்தா சாட்சி சொல்லவா இல்லை ஒருத்தன் ஃப்ராடு பண்ணியிருக்கேன் அதனால் அதனால பேங்க் மேனேஜர் நீ அந்த அக்கௌண்ட் எல்லாம் கொண்டு வந்து என்கிட்ட காட்டு அப்ப ரெண்டாவது வகை வந்து ப்ரொடியூசிங் டாக்குமெண்ட் மொதல் உள்ளது ஆள் அப்பியரன்ஸ் இதை செக்ஷன் அறுபத்தி ஒன்றுலேருந்து அறுபத்தொம்போது வரைக்கும் சமன்ஸை பற்றி சொல்லும் சமன்ஸு ஃபார்ம் ஆஃப் சமன்ஸ் அது எப்படி இருக்கணும் இந்த நம்ம முதலே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் ஃபார்ம்ஸு வந்து செக் சிஆர்பிசியில் செகண்ட் ஷெடியூலில் ஃபார்ம்ஸ் எல்லாம் வச்சுட்டாங்க ஒரு சமன்னாக எப்படி கொடுக்கணும் வாரண்ட்னா எப்படி கொடுக்கணுன்னு இருக்குது அதில் ஃபார்ம் நம்பர் ஒன்னு சமனோட ஃபார்ம் அதுலேயே ஃபார்ம் நம்பர் தேர்ட்டின்னு ஒன்று இருக்குது ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி எப்படின்னா பெட்டி கேஸ் அஃபென்ஸ் ஒரு சமனை கொடுக்க நீ இந்த குற்றம் செய்தால் அறியப்படுகிறது நீ ஒத்துக்கிட்டேன்னா இந்த பேருக்கு நீ பணத்தை அனுப்பி இதுதான் ஃபைனு பெட்டி கேஷு நீ வா நான் குற்றம் செய்யவில்லை என்று சொல் இல்லை நான் குற்றம் செய்திருக்கேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டேன்னா இந்த ஃபைன் அமௌண்ட்டை அனுப்பி கொடுத்துரு இல்லாட்ட ஒரு ஆள் வழியாக அதை கொடுத்து விடு வக்கீல் வழியாக கொடுத்து விடு அப்படின்னு சொல்லக்கூடியது ஃபார்ம் நம்பர் தேர்ட்டி அதை பின்னால பார்க்காது எப்படின்னு எப்படி சமனை கொடுக்கணும்னா இட் ஷுட் பி சமன் ஷுட் பி சர்வடு பர்சனலி நேராக அவங்க கையில் கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட்டு எப்படி கொடுக்காங்கதான் ரூலில் கொடுப்பாங்க ஷால் பி சர்வ் பை த போலீஸ் ஆஃபீஸர் பை அன் ஆஃபீஸர் ஆஃப் த கோர்ட் இஷிங் இட் ஆர் பிளிக் சார் வந்துட்டு கோர்ட்டு முடிவு பண்ணலாம் யார் வழியாக எப்படி கொடுத்து விடணும்னு போலீஸ் ஆஃபீஸர் அல்லது ஆஃபீஸர் இந்த கோர்ட்டு கோர்ட்டில் இருந்து ஒரு ஆள் இல்லாட்டா வேற ஒருத்தன் கையில் கொடுத்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டு நீ கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லலாம் மூணு பேர் போலீஸு இல்லாட்டா கோர்ட் ஆஃபீஸர் இல்லாட்ட எனி ஆஃபீஸர் அதை கொண்டு போய் கொடுத்து அவர் கையில் கொடுத்து கையெழுத்து வாங்கிட்டு டூப்ளிகேட்டில் பெற்றுக்கொண்டேன்னு வாங்கணும் ஷேல் சைன் த ரிசீப்ட் ஆன் த பேக் ஆஃப் தி டூப்ளிகேட் இது அறுபத்தொன்னுல சொல்லிருக்க அறுபத்தி ரெண்டுல அறுபத்தொன்னு வந்து ஃபார்மு அறுபத்தி ரெண்டு எப்படி கொடுக்கணும் அறுபத்தி மூணு கவர்மெண்ட்டு கம்ப கம்பெனிகள் இருந்தால் எப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அவள் யார் கொண்டு கொடுப்பீங்க அப்படின்னு கம்பெனியாக இருந்தால் அது யார் அங்கே அத்தாரிட்டியாக இருக்கானோ அவன்கிட்ட கொடுக்கலாம் செக்ரட்டரி லோக்கல் மேனேஜர் பிரின்சிபல் ஆஃபீஸர் அப்படின்னு இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குது ரிலையன்ஸ் கம்பெனிக்கு எதிராக நம்ம ஒரு விஷயம் கொடுக்கும் இல்லாட்ட ஒரு பெரிய கம்பெனி இருக்குது அந்த கம்பெனிக்கு விஷயம் கொடுக்கோன்னு சொன்னால் அங்கே உள்ள லோக்கல் மேனேஜருக்கு கையில் கொடுத்தா போதும் லோக்கல் மேனேஜர் கையெழுத்து போட்டு கையெழுத்து போட்டு வாங்கிக்கலாம் அல்லது பை ரெஜிஸ்டர் போஸ்ட் த்ரூ லெட்டர் அட்ரஸ் தி சீஃப் ஆஃபீஸர் ஆஃப் தி கார்பரேஷன் இன் இண்டியா இந்தியாவினுடைய தலைமையா யார் உட்கார்ந்துருக்கானோ அவனுக்கு கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதில் த சர்வீஸ் டீம் டு லெட்டர் இன் ஆர்டினரி கோர்ஸ் ஆஃப் போஸ்ட் சாதாரண ரீதியில் சாதாரண ரீதியாக எப்போ போய் சேரும் என்று நம்பப்படுகிறதோ அந்த பீரியடில் சேர்ந்தாச்சுன்னு நினச்சிக்கலாம் ஒரு கம்பெனி இருக்கு அந்த கம்பெனிக்கு ஹெட் ஆஃபீஸ் பாம்பேயில் இருக்கு நேராக ஹெட் ஆஃபீஸுக்கு ஒரு லெட்ரு பை போஸ்ட் ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அனுப்பி வைக்கலாம் கார்பரேஷன் என்னன்னா அந்த கம்பெனி எல்லாம் கம்பெனி ரெஜிஸ்டர்டு இல்லாட்ட சொசைட்டி சொசைட்டி ரெஜிஸ்டர்டு சர்வீஸ் ஒன் பர்சன் சமண்ட்டு கனாட் பி ஃபவுண்டு இல்லை வேலைக்கு போயிட்டார் ஊரில் இல்லை அப்படின்னு சொன்னால் த சமன்ஸ் மே பி சர்வ்டு பை லீவிங் ஒன் ஆஃப் த டூப்ளிகேட் வித் சம் அடல்ட் மெம்பர் ஆஃப் தி ஃபேமிலி குடும்பத்தில் தலைவர்கிட்ட பெரிய ஆள்கிட்ட இல்லாட்ட மகனுக்குள்ளே இருந்தால் அப்பாட்ட கொடுங்க அப்பாவுக்குள்ளதாக இருந்தால் மகன்கிட்ட கொடுங்க மகனுக்குள்ளதாக இருந்தால் மனைவிகிட்ட கொடுங்க அப்படின்னு சம் ஃபேமிலி மெம்பர்கிட்ட கொடுக்கலாம் ரிசைடிங் வித் ஹிம் அவர் அதில் டூப்ளிகேட்டில் அக்கன் பண்ணி கொடுக்கணும் ஹவவர் சர்வன்ட் இஸ் நாட் ஏ மெம்பர் ஆஃப் த ஃபேமிலி வேலைக்காரியை நீங்கள் வீட்டால் மாதிரி வச்சுருப்பீங்க அது வேற இங்கே சர்வன்ட் இஸ் நாட் ஏ ஃபேமிலி மெம்பர் அறுபத்தஞ்சு வென் சர்வீஸ் கனாட் பி எஃபெக்டட் ஆஸ் பிஃபோர் ப்ரொவைடட் நம்ம இதுக்கு முன்னால் சொன்ன மாதிரி கொடுக்க முடியலைன்னா என்ன செய்வீங்க அப்படின்னு அறுபத்தஞ்சில் சொல்லுவாங்க முன்னால் என்ன சொன்னோம் நேரடியாக பர்சனலாக கொடுங்க இல்லாட்ட வீட்டில் இருக்க பெரிய ஆள்கிட்ட கொடுங்க அது முடியலையா என்ன செய்யணும் ஷால் அஃபிக்ஸ் ஒன் ஆஃப் த டூப்ளிகேட்ஸ் ஆன் சம் கான்ஸ்பிகஸ் பிளேஸ் த ஹவுஸ் வீட்டு சுவரில் ஒட்டிட்டு வந்துடுங்க அப்படி வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க காலையில் ஆறு மணிக்கு போயிடுவாங்க எட்டு மணிக்கு தான் வருவாங்க அப்படின்னா இவன் நாலு தடவை போனால் வீடு போட்டி இறந்தோன்னா ஒட்டலாம் கோர்ட்டு அதெல்லாம் விசாரிச்சுட்டு ஆஃப்டர் மேக்கிங் என்கொயரிஸ் கேன் டெக்ளேர் தேட் சம்மன் அப்படின்னு ட்யூலி சர்வுடு அப்படியா ஒட்டிட்டு வந்தியா சரிப்பா அது தான் அப்படின்னு சொல்லலாம் ஒட்டிட்டு வந்தியா அது சரியில்லைப்பா இன்னொரு தடவை போய் இருக்காங்களா பார்த்துட்டு வா அப்படின்னு அதே மாதிரி இதெல்லாம் முடிஞ்ச பிறகுதான் பர்சனல் டெலிவரியும் இல்லாட்ட அடல்ட் மெம்பர்கிட்ட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லாத போது தான் ஒட்ட முடியும் நேரடியாக அன்றைக்கி போனேன் அவனை ஆளை பார்த்தேன் கிடைக்கல ஒட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிட முடியாது அப்படிங்கிற எரலோட்டு சாத்து வருஷஸ் பட்டிங்கலத்து கோபாலங்க கேஸில் சொல்லுவான் இனி கவர்மெண்ட் சர்வியுக்கு எப்படி கொடுக்கணுங்கிறத அறுபத்தாறுல சொல்லுவாங்க எப்படி கொடுக்கணுன்னா ஹெட் ஆஃப் த ஆஃபீஸில் கொடுத்தா போதும் அவர் அவன்கிட்ட கொடுத்து ஹெட் ஆஃப் த ஆஃபீஸு அந்த டூப்ளிகேட்டை கோர்ட்டுக்கு அனுப்பி கொடுக்கணும் அவுட் சைடு த லோக்கல் ஏரியா வெளி இடத்துல இருக்கு அமன்ஸ் இன் டூப்ளிகேட் டு ஏஜிஸ்ட்ரேட் வித்இன் ஹூஸ் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் த பர்சன் ரெசைட்ஸ் வெளியே இப்போ திருச்சியில் இருக்கக்கூடிய கோர்ட்டு ஒரு சமன் அனுப்பணும் திருநெல்வேலியில் இருக்காருன்னு சொன்னால் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்புவதற்காக சொல்லுவாங்க டூப்ளிகேட் டு ஏ மேஜிஸ்ட்ரேட் வித் ஹூஸ் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் த பர்சன் சமண்ட்டு என்ன செய்யலாம் திருநெல்வேலி கோர்ட்டுக்கு அனுப்பலாம் திருநெல்வேலி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பலாம் டு மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இதே பின்னால் வரும் எப்படிங்கிறத ஒரு மற்றவங்களுக்கு அனுப்பலாம்ங்க இங்கே உள்ள போலீஸ் அதிகாரி கொடுக்க போல அங்கே கொடுக்கலாம் அப்படின்னா இல்லை டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டு சமன்ஸ் அவுட் சைடு இட்ஸ் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் சர்விங் ஆஃபீஸர் நாட் ப்ரெசன்ட் இப்போ இங்கேருந்து திருச்சியிலருந்து திருநெல்வேலி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு அனுப்பிச்சாச்சு அங்கே சமன் கொடுக்காங்க சமன் கொடுத்தலாம் கொடுக்கலையாங்கிறத எப்படி இங்கே ப்ரொசீஜராக சொல்லுவாங்க இன்கேஸ் வேறு எது ஆஃபீஸர் ஊஆர் சர்வ்டு சமன் அவுட் சைடு இட்ஸ் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் நாட் ப்ரெசன்ட் அட் த ஹியரிங் ஆஃப் த கேஸ் அதை கொடுத்தவர் இல்லைன்னா அஃபிடவிட்டு மேட் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் தட் சமன் அபின் சர்வ் டூப்ளிகேட் ஆஃப் சமன்ஸ் என் பை ஹூம் இட் இஸ் டெலிவர்ட் ஷால் பி அட்மிசபிள் இன் எவிடன்ஸ் இட் மே பி அட்டாச் வித் த டூப்ளிகேட் ஆஃப் த சமன்ஸ் ரிட்டர்ன் டு த கோர்ட் என்ன செய்யணும் இங்கேருந்து திருச்சியிலேருந்து திருநெல்வேலிக்கு அனுப்பியிருக்காங்க அவங்க என்ன செய்தாங்க அந்த அங்கே உள்ள ஒரு போலீஸ் அதிகாரி கொடுத்து அங்கே சம்மன் கொடுத்தாச்சு கொடுத்தாச்சுன்னா ஒரு அஃபிடவிட்டு பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட் அந்த நீதிபதி முன்னால் அவர் ஒரு அஃபிடவிட் கொடுக்கணும் நான் சமனை கொடுத்துட்டேன் இந்த டூப்ளிகேட்டை இது கூட வச்சுருக்கேன் அப்படின்னு ஒரு அஃபிடவிட் கொடுத்து அங்கே அனுப்பின டூப்ளிகேட்டை திருப்பி அனுப்பும்போது அஃபிடவிட்டு கூட சேர்த்து திருப்பி அனுப்பணும் சமன் அனுப்பிச்சுங்கிறது டூப்ளிகேட் மட்டும் இல்லை டூப்ளிகேட்டு கூட என்ன வேணும் அவுட் சைடு த ஜூரிஸ்டிக்ஷனாக இருந்தால் அங்கே யார் சமன் கொடுத்தாரோ ஒரு அஃபிடவிட்டு எக்ஸிக்யூட்டட் பிஃபோர் த மேஜிஸ்ட்ரேட்டு கூட சேர்த்து அனுப்பணும் சர்வீஸ் ஆஃப் சமன்ஸ் பை போஸ்ட் டூ விட்னஸ் இப்போ இந்த சமன் எல்லாம் என்னன்னா ஒரு குற்றவாளிக்கு கொண்டு வரும்போது ஒரு விட்னஸாக இருந்தால் இட் கேன் பி பை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் அட்ரஸ்ட்டு டு த விட்னஸ் அட் அ ப்ளேஸ் வேர்கியர் ரிசைட்ஸ் அதை அனுப்பலாம் ஆனால் என்னன்னா இந்த ப்ரொசீஜர் ஒன்லி ஃபார் விட்னஸ் குற்றவாளிகளுக்கு நீங்கள் இதை உபயோகிக்க முடியாது நவ் மகாராஷ்டிரா சக்கன் ஆயில் மில் வர்சஸ் சிவசக்தி பவுல்ட்ரி ஃபார்ம் எவிடன்ஸுக்காக ஒருத்தனை கூப்பிட்டீங்கன்னா வேணால் தபால் அனுப்பலாம் மற்றபடி நீங்கள் தபால் அனுப்ப முடியாது இதுக்கு என்ன சம்மனுக்கு வரலையா சம்மனை கொடுக்க முடியலையா அடுத்த ப்ரொசீஜருக்கு தான் போனோம் அப்படின்னு எழுபதுலேருந்து எண்பத்தொன்று வரைக்கும் அடுத்த ஸ்டேஜ் வாரண்ட்டு வாரண்ட்டுன்னா த கோர்ட் ஆத்தரைசிஸ் ஏ பர்சன் டு அரெஸ்ட் ஒரு சின்ன தான் வா அப்படின்னு சொல்லியிருக்கோம் வரலன்னா அது பெரிய கேஸ் ஆகிருது பிடிச்சி கொண்டு வா அப்படி செக்ஷன் செவன்டி டூ எயிட்டி ஒன் டீல் வித் த அரெஸ்டாக வாரண்ட் அப்போ எழுபதில் என்ன ஃபார்மில் இருக்கணும் அப்படிங்கிற இது ஷெடியூல் டூவில் ஃபார்ம் டூ அதில் தான் இருக்கணும் எ வாரண்ட் ஷால் ரிமைன் இன்ஃபோர்ஸ் ஃபோர்ஸ் அன்டில் இட் இஸ் கேன்சல்ட் பை த கோர்ட் ஆர் அன்டில் இட் இஸ் எக்ஸிக்யூட்டட் ஒரு வாரண்ட் கொடுத்தாச்சுன்னா அது லைவில இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அனுப்பியிருக்காங்க அவர் அன்னைக்கு போய் பார்த்தாரு வீட்டில் இல்லை கையில் வச்சுருக்காரு அது என்றைக்கு இருந்தாலும் அவர் அரெஸ்ட் பண்ணது வரைக்கும் அந்த வாரண்ட்டு லைவாக இருக்குது அவரை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும் 71. பவர் டு direct செக்யூரிட்டி டு பி டேக்கன் இதை என்ன செய்யலாம் இந்த வாரண்ட் அனுப்பும் போதே அவனை பிடிச்ச அவன்கிற பாண்டு கொடுத்தான்னா பெயிலில் விட்டுரு அப்படின்னு சொல்லலாம் இந்த கோர்ட் ஹாஸ் அ டிஸ்கிரிப்ஷன் டு மேக் வாரண்ட் பெயிலபுள் நேச்சர் ஆஃப் அஃபன்ஸு பொசிஷன் ஆஃப் தி அக்யூஸ்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு செய்யலாம் அந்த மாதிரி இருந்தவன்னா பாண்டு கொடுத்த உடனே அவங்கள நீங்கள் வெளியே விட்டுறலாம் அதுக்கு பிறகு அந்த செக்யூரிட்டி பாண்டில் எல்லாம் வாங்கிட்டு தான் பண்ணும் இங்கே வரும்போதெல்லாம் பெயிலை பற்றி பார்த்தோம் நம்ம பெயில் எப்படி இருக்குதுன்னு சொன்னால் பெய்லபுள் நான் பெய்லபுல்னு பார்த்தோம் பெயிலபிள் நான் பெய்லபுள்னு எழுதியிருக்கிறது ஷெடியூல் ஒன்னில் நான் பெய்லபுள் அப்படிங்கிறத நீதிமன்றம் முடிவு பண்ணணும் பெயிலபிளுங்கிறது ஒருத்தர் முடிவு பண்ண வேண்டாம் பிடிச்சா விட்டுரு ஸ்டேஷனை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா நான் பெயிலபிள் சரி ஒரு ரூபாய்க்கு ஒரு டாக்குமெண்ட் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னா எழுதி போய்ட்டு விட்டான் உள்ள டிஸ்கிரிப்ஷன் உடனமா வேண்டாமா இப்படி ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது அது ஒரு பெயிலபுளாக நான் பெய்லபுளாக இருந்தால் நான் பெயில் பெயிலபுளா பிடிச்ச உடனே விட்டுருந்தாங்க நாண் பெய்லபுல்லாக தான் நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கு இப்படி நான் நாண்பெய்லபுளில் இப்படி ஒரு கொடுக்கும் கொடுக்கும்போது வேணுமானால் என்ன செய்யலாம் நீதிபதி சமன் அனுப்புன வரல இந்த வாரண்ட் அனுப்புதன் வந்தா பிடிச்சிங்கன்னா இந்த பெயிலில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி வாரண்டில் என்டாஸ்மெண்ட் பண்ணிடு த கோர்ட் இஷ்யூயிங் வாரண்ட் ஃபார் த அரெஸ்ட் ஆர் எனி பர்சன் மே இட் டிஸ்கிரிப்ஷன் டேரக்ட் என்டாஸ்மெண்ட் ஆன் த வாரண்ட் வாரண்டில் ஒரு ஹெண்டாஸ்மெண்ட்டு ஒரு பாண்டு கொடுக்காரா வெளியே விடுங்க அந்த பாண்டில் அந்த எண்டாஸ்மெண்டில் என்ன சொல்லிடணும் அது எத்தனை பேர் வேணும் என்ன ஒர்த்துக்கு வேணும் அந்த பாண்டை வாங்கி கொடுத்து அவர் வெளியே போயிட்டாருன்னா என்னைக்கு அவர் கோர்ட்டுக்கு வரணும் அதுங்கூட எழுதணும் அப்படி எழுதியிருந்தாங்கன்னா அதாவது கோர்ட்டு அவங்க டிஸ்கிரிப்ஷனை எடுத்துக்கிட்டு வாரண்ட்டை இஷ்யூ பண்ணும்போதே பெயிலும் உட சொல்லி சொல்லலாம் ரெண்டு வாரண்ட்டு டு ஹூம் டேரக்டு யாருக்கு வாரண்ட்டு கொடுக்கணும் டேரக்ட் டு ஒன் ஆர் மோர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு இடத்துல ஆஃபீஸ் இருக்குது ஒரு இடத்துல வீடு இருக்குது இவன் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காந்துருப்பான்னா ரெண்டு இடம் போலீஸ் ஆஃபீஸர் கொடுங்க டைரக்டர் டு ஒன் ஆர் மோர் ஆஃபீஸர்ஸ் இஃப் இட்ஸ் இமிடியேட் எக்ஸிகியூஷன் இஸ் நெசசரி நோ போலீஸ் ஆஃபீஸர் இஸ் இமிடியட்லி அவைலபிள் டைரக்ட் எனி அதர் பர்சன் ஆர் பர்சன்ஸ் யாரை வேணாலும் சொல்லலாம் சச் பர்சன் ஷேல் எக்ஸிக்யூட் தி சேம் யாரை வேணாலும் சொல்லுவதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது இப்போ ஒன்றுக்கு மேற்பட்டவர்களுக்கு இப்படி ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தால் என்ன ஆகும் எல்லாருக்கும் ஒரு டியூட்டி இருக்குது கையில் கிடச்சா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சத்யா செக்யூரிட்டிஸ் பெர்சஸ் உமா எர்ரிங்க கேஸில் என்ன செய்தாங்கன்னா அக்யூஸ்டோட யாரை வேணாலும் சொல்லலாம்ல அக்யூஸோட வக்கீலை கொடுத்து ஏய் இந்த வாரண்ட்டை கொண்டு கொடு அவனை பிடிச்சிட்டு வந்தாங்க அதெல்லாம் முடியாது அது தப்பு அப்படின்ட்டான் கிரிமினா கொள்ள அப்படிலாம் சொல்லலை யாராவதுனா அவன் நீங்கள் வேறு யாராவது சொல்லுங்க வக்கீலையே பிடிக்க சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்கன்னா அடுத்தது வாரன் மேபி டைரக்ட் டு எனி அதர் பர்சன் எஸ்கேப்டு கன்விக்டு ப்ரொக்ளைம்டு அஃபெண்டர் எவைடிங் அரெஸ்ட் ஒரு குற்றவாளி தப்பித்த குற்றவாளி அல்லது தேடப்படும் குற்றவாளி ஒருத்தன் அரெஸ்ட்டுக்கு வராமல் தப்பிச்சுக்கிட்டே போயிட்டுருந்தான் அவனுக்கு ஒரு நாண்பெயிலபிள் வார்ட் அஃபென்ஸு செய்திருக்கான் தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான் அப்போ என்ன செய்யலாம் சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஆசிய மேஜிஸ்ட்ரேட் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மே டேரெக்டர் வாரண்ட் டு எனி பர்சன் வித் ஹிஸ் லோக்கல் ஜூரிஸ்டிக்ஷன் யாரு கொடுக்கலாம் சிஜேஎம் ஆர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அவங்க வாரண்டை வாங்கிட்டு அக்னாலஜ் பண்ணி கொடுக்கணும் இப்படி வாரண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அவன் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எப்போ வந்தாலும் பிடிச்சி விடணும் அப்படி இவங்க தேடி தேடி பார்க்காங்க கிடைக்கல அவன் நைட்டில் வந்துட்டு பார்த்துட்டு போயிருதான் ஒரு பத்து வீடு இருக்குது வீட்டு ஓனர் இருக்கார் ஒரு வீட்டில் மீது ஒம்பது வீடு வாடகைக்கு இருக்கு இவங்க எப்போ பகலில் போனாலும் இருக்க மாட்டேங்க ராத்திரி தான் இருக்கான் ராத்திரி பதினோரு மணிக்கு வரான் காலையில் அஞ்சு மணிக்கு போயிடுதான்னா எப்படி வாரண்டை இஸ்யூ பண்ண முடியும் ராத்திரி பதினோரு மணிக்கு போய் அவன் வீட்டு தட்டினா பெரிய சிக்கலாம் அப்படி உள்ள நேரத்தில் இப்படி ஒருத்தன் செய்துக்கிட்டு இருக்கான் அப்டிங் அவன் அவாய்டிங் அரெஸ்ட்டு அப்படின்னு சொன்னால் என்ன செய்யலாம் ஒரு வாரண்ட்டு எக்ஸிக்யூஷன் யார் அந்த வீட்டு ஓனர் அப்போ அந்த வீட்டு ஓனர் அவர் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே எப்போ வந்தாலும் கைது பண்ணி கையில் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார் வாரண்ட் மே பி டேரக்டர் டு எனி பர்சன் ஃபர்ஸ்ட் கிளாஸு அல்லது சிஜேயும் அவங்க தான் சொல்லணும் அவங்க அக்கனாலஜி பண்ணணும் அவன் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே அவன் எப்போ வந்தாலும் கைது பண்ணி கொண்டு போகணும் அவர் கைது பண்ணி எங்க கொண்டு போவார் வித் த வாரண்ட் டு த நியரஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் ப்ரெசெண்ட் ஹிம் அவங்க என்ன செய்யணும் போலீஸ் ஆபீசர் ஃப்ரெண்டு ஹிம் ப்ரெசென்ட் ஹிம் பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லலாம் இவர் கைது பண்ண அங்கே கொண்டு கொடுக்கணும் அப்படின்னு சரி இப்படி ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது வாரண்ட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஒரு போலீஸ் அதிகாரி எல்லாம் கைது பண்ண முடியலை எதுக்கு ஒன்லி ஃபார் இன்வெஸ்டிகேஷன் புலன் விசாரணைக்கு புலன் விசாரணைக்கு கைது செய்ய முடியலைங்கிறதுனால கோர்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டு ஏய் நீ போலீஸ்கார முன்னால் போய் நில்லு அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க அப்படிலாம் செல்லாது அப்படி நாராயண் திவாகர் வருஷ சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் கோர்ட்டுக்கு வருவதற்கு தான் வாரண்ட் பிடிவு ஆணை பிறப்பிக்க முடியும் நீ போலீஸ் அதிகாரி முன்னால் போய் நிற்கிறதுக்கு பிடியாணை பிறப்பிக்க முடியாது ஆனால் சிபிஐ வர்சஸ் ஜவுத் இப்ராஹிம் கேஸில் என்ன சொல்லுவாங்கன்னா அவனை பிடிச்சி கொண்டு வா கொண்டு வந்து நீதிமன்றம் முன்னால் நிறுத்துங்க நீதிமன்றம் முன்னால் நிறுத்தின பிறகு வேணுமானால் போலீஸ் கஸ்டடிக்கு கொடுக்குறோம் எங்கெல்லாம் கொண்டு வரணும் ஷுட் பி பிராட் பிஃபோர் த கோர்ட் நாட் பிஃபோர் த போலீஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ஒரு புலன் விசாரணைக்காக ஒரு அரெஸ்ட் பண்ணி நீங்கள் கொண்டு வரணும் கொடுக்க முடியாது புலன் விசாரணைக்கு போலீஸ் அதிகாரிக்கு அரெஸ்ட்டுக்கு வாரண்ட் பவர் இருக்கு அது வேணும்னா அவர் அரெஸ்ட் பண்ணி வச்சுக்கிடணும் இந்த ரூட் வழியாக போய் ஐயா ஒரு வாரண்ட் இஷ்யூ பண்ணுங்க அவனை பிடிச்சி கொண்டு வரான் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத போலீஸ் அதிகாரிக்கு முன்னால் போகிறதுக்காக ஒரு வாரண்ட்டை பிறப்பிக்க முடியாது வேணுமானால் ஒரு வாரண்டை பிறப்பித்து நீதிமன்றம் முன்னால் கொண்டு வந்து கஸ்டடி வேணால் கொடுக்கலாம் அப்படிங்கிற சிபிஐ தாவூத் இப்ராஹிம் கோஸில் சொல்லுவாங்க வாரண்ட் டைரக்டர் டு போலீஸ் ஆஃபீஸர் ஏ வாரண்ட் டைரக்டர் டு எனி போலீஸ் ஆபீசர் மே ஆல்சோ பி இவர் என்ன செய்யலாம் எனக்கு வாரண்ட் இஷ்யூ இஸ் எக்ஸிக்யூட் பண்ண கொடுத்துருக்காங்க இதை போய் நீ வா அப்படின்னு அவருக்கு அதிகாரிக்கு எழுதி கையில் கொடுக்கலாம் அடுத்தது நோட்டிஃபிகேஷன் ஆஃப் ஆஃப் வாரண்ட் எதுக்காக நோட்டிபிகேஷன் பிடிக்கும் அப்படிங்கிறத அவன்கிட்ட சொல்லணும் எக்ஸிக்யூட்டிங் வாரண்ட் ஆஃப் அரெஸ்ட் ஷேல் நோட்டிஃபை த சப்ஸ்டன்ஸ் தேர் ஆஃப் டு த டு பி அரஸ்டட் பேர்சன் அரெஸ்டட் டு பி ப்ராட் பிஃபோர் அ கோர்ட் வித் அவுட் டிலே இங்கேயும் அதே மாதிரி தான் அந்த டிலே இல்லாமல் உடனடியாக கொண்டு போய் கோர்ட்டில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறத இங்கேயும் அந்த இருபத்தி நாலு மணி நேரம் கண்டிஷனுங்கிறது வருது வேர் த வாரண்ட் மேபி எக்ஸிக்யூட்டட் வாரண்ட் மேபி பி எக்ஸிக்யூட்டட் இன் எனி பிளேஸ் இன் இந்தியா இதோட முடிச்சுக்கலாம் இனி அடுத்தது வாரண்ட் டு பி எக்ஸிக்யூட்டட் அவுட் சைட் தி ஜூரிஸ்டிக்ஷன் சந்தையாக இருந்தால் கேளுங்க நம்ம